வெல்கம் டு டிஎன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோன்னா 8th Standard 8th Unit புக் பேக் க்வெஸ்சன்ஸ் தான் பார்க்க போகிறோம். Unit 8, அறத்தால் வருவதே இன்பம். ஒன்றே குலம், மெய்யான ஒளி, அயோத்திதாச சிந்தனைகள், மனித இயந்திரம், யாப்பிலக்கணம், திருக்குறள். இதோட மொழியோடு ஆழ்வம், மொழியை ஆழ்வம், விளையாடு எல்லாத்தையும் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க. 7-8, அறத்தால் வருவதே இன்பம். ஃபர்ஸ்ட் லெசன், ஒன்றே குலம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் டேஷை கண்டு அஞ்ச மாட்டார்கள். நமனை டேஷ் ஒன்றே டேஷ் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும். குலம் நமநிலை என்னும் சொல்லி பிரித்தெழுது கிடைப்பது டேஷ். நமன் கூட்டல் இல்லை, நம்பருக்கு கூட்டல் அங்கு என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் நம்பர்க்கங்கு. யாருக்கு யமனை பற்றி அச்சமில்லை. பக்கம் 128 இருக்க வீடே. ஃபஸ்ட்டு குருவினா, மனிதர் அனைவரும் ஒரே இனத்தினர், உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே. இக்கருத்துக்களை நன்றாக மனதில் நிறுத்துபவர்களுக்கு யமனை பூச்சி அச்சம் தேவையில்லை. இது குருவினா ஒன்றிற்கான விடை. அடுத்த கொஸ்டின், மக்களின் உள்ளத்தில் நிலை பூச்சி வாழ விரும்புவர் செய்ய வேண்டியது யாது. மனிதர் அனைவரும் ஒரே இனத்தினர், உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே என்று நன்றாய் மனதில் நிறுத்த வேண்டும். இது குருவினா 2 விடை. அடுத்து சிறுவினா பார்க்கலாம். மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு குறித்து திருமூலர் கூறுவது யாது. சிறுவினா 1, படங்கள் அமைந்த மாடங்களுடைய கோயிலில் வீற்றிருக்கும் இறைவனுக்கு ஒரு பொருளை காணிக்கையாக செலுத்தினார். அது நடமாடும் கோயிலால் உடம்புடைய அடியாருக்கு சேராது. அடியார்களைய மக்களுக்கு கொடுப்பது கோயிலில் இருக்கும் இறைவனுக்கு சமம். இது சிறுவினா 1 விடை. அடுத்த லெசன், மெய்யான ஒளி. மனிதர்கள் தம் டேஷ் தீய வழியை செல்ல விடாமல் காக்க வேண்டும். 5 ஞானியார் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் டேஷ் பகிர்ந்தன. ஆனந்த வெள்ளம் எனும் சொல்லி பிரித்தெழுதி கிடைப்பது டேஷ். ஆனந்தம் கூட்டல் வெள்ளம், உள் கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்தெழுதி கிடைக்கும் சொல் உள்ளிருக்கும். உண்மை அறிவை உணர்ந்தோ உள்ளத்தில் நிகழ்வது யாது. பக்கம் 170 இருக்கு. ஃபஸ்ட்டு குருவினா, உண்மை அறிவு ஒளி ஆவணன் இருக்கு. ஆவணன் திருவடிகளின் மேல் பற்றி வைக்காமல் பணத்தின் மீது, சாரி இதுதான் ஃபஸ்ட்டு குருவினா. நீ உண்மை அறிவினை உணர்ந்தவர்களின் உள்ளத்துக்குள் இன்ப பெருக்காய் கரை கடந்து பொங்கிடும் கடலாய் விளங்குகின்றாயினருக்கு விளங்குகின்றது அப்படி மாற்றிக்கோங்க. இது குருவினா 1 விடை. அடுத்து, மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது. பக்கம் 170 இருக்க விடை. உண்மையான அறிவு ஒளி ஆணவனின் இருக்கு. ஆணவனின்னு மாற்றிக்கோங்க. திருவிடையின் மேல் பச்சை வைக்காமல் பணத்தின் மீது ஆசை வைப்பது ஆகும். இது குருவினா 2 விடை. அடுத்து சிறுவினா, குணங்குடியார் பராபரத்திடம் வேண்டுவனை யாவை. நீ இதிலிருந்து இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே பாடலின் பொருள் முழுவதும் சிறுவினா 1 விடைதான். அடுத்த லெசன், அயோத்திதாசர் சிந்தனைகள், உரைநடை உலகம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அயோத்திதாசர் டேஷ் சமூக சீர்திருத்தங்களின் தந்தை என்று போற்றப்படுகிறார். தென்னிந்திய அயோத்திதாசர் நடத்திய இதழ் டேஷ், 1 தமிழ். தமிழன் கல்வியோடு டேஷ் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து. கை தொழிலும் அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது டேஷ் ஆழ்ந்த படிப்பு. மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது வானம். அடுத்து குருவினா, அயோத்திதாசரிடம் இருந்து 5 பண்புகள் யாவை. பக்கம் 172 இருக்கு. நல்ல சிந்தனை, சிறப்பான செயல், உயர்வான பேச்சு, ஓப்பான எழுத்து, பாராட்டத்தக்க உழைப்பு. இது குருவினா 1 விடை. அடுத்து, ஒரு சிறந்த வழிகாட்டி எவ்வாறாக இருக்க வேண்டும் என அயோத்திதாசர் கூறுகிறார். பக்கம் 174 இருக்கு விடை. மக்களும் அவர்தம் நோக்கங்களும் பெருமைப்படத்தக்கனவாக இருக்க வேண்டுமானால் அவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி அமைய வேண்டும். அவர் மக்களுள்ள மாமனிதராக, அறிவாற்றல் பெற்றவராக, நன்னறி கடைபிடிப்பராக இருக்க வேண்டும். இது குருவினா 2 விடை. திராவிட மகாஜன சங்கம் எவற்றிற்காக போராடியது. பக்கம் 175 இருக்கு. குருவினா 3, சாலைகள் அமைத்தல், கால்வாய்கள் பராமரித்தல், குடிகளின் பாதுகாப்புக்கு காவல்துறையினை நியமித்தல், பொது மருத்துவமனைகள் அமைத்தல், சிற்றூர்கள் தோறும் கல்விக்கூடங்கள் ஏற்படுத்தல் போன்றவைக்காகவும் போராடியது. இது குருவினா 3 விடை.
அடுத்த சிறுவினா அயோத்திதாசரின் இதழ் பணி பற்றி எழுதுக. பக்கம் 173 இருக்கு. இதழ் பணி. இதழ் பணி முழுவதும் சிறுவினா ஒன்றிற்கான விலை. அடுத்து அரசியல் விடுதலை பற்றி அயோத்திதாசரின் கருத்துக்கள் யாவை. பக்கம் 175 இருக்கு. அரசியல் விடுதலையும் மக்கள் உரிமையும் இந்த முழு பேராகிராஃபும் சிறுவினா 2 விடை. அடுத்து நெடுவினா வாழும் முறை சமத்துவம் ஆகியன பற்றி அயோத்திதாசரின் சிந்தனைகளை தொகுத்து எழுதுக. பக்கம் 174-75 இருக்கு. வாழும் முறை இந்த முழு பற்றியும் நெடுவினா 1 விடை. அடுத்து சமத்துவம் இந்த இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜ் வலியுறுத்தி வந்தார் அயோத்திதாசன். இது வரைக்கும் இந்த 2 பேராகிராஃபும் நெடுவினா 1 விடை. விரிவானம் மனித இயந்திரம். மனித இயந்திரம் கதையை மீனாட்சி சுந்தரம் கூறுவதாய் மாற்றி எழுதுக. இந்த கதையை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்த பக்கம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்த பக்கம் அடுத்த லெசன் இலக்கணம் யாப்பு இலக்கணம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அசை டேஷ் வகைப்படும் 2. விடும் என்பது டேஷில் நிறைசை. அடி டேஷ் வகைப்படும் 5. முதல் எழுத்து 1 வர தொடுப்பது 3. அடுத்து பொறுத்துக வெண்பா செப்பலோசை ஆசிரியருப்பா அகவலோசை கழிப்பா துள்ளலோசை வஞ்சிப்பா தூங்கலோசை. சிறுவினா இருவகை அசைகளும் விளக்குக. பக்கம் 182 இருக்குது. சிறுவினா 1 விட அசை இந்த முழு பேராகிராஃபும் தான். அடுத்து 2 சிறுவினா தலை என்பது யாது. பக்கம் 183 இருக்கு விடை. தலை இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே 2 சிறுவினாக்கான விடை. அடுத்து அந்தாதை என்றால் என்ன. பக்கம் 183 இருக்கு. ஒரு பாடலில் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது அந்தாதி தொடர். இது வந்து 3 சிறுவினாக்கான விடை. அடுத்து பா எத்தனை வகைப்படும் அவையாவை. பக்கம் 183 இருக்கு. இந்த பா வகைகள் முழுவதும் சிறுவினா 4 விடை. அடுத்து மொழியை ஆள்வோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டீஸ். இது ஸ்டூடெண்டோட ஆக்டிவிட்டீஸ் தான். 2 தொடர்களை ஒரே தொடராகுக. மழை நன்கு பெய்தது எங்களால் விளையாட முடியவில்லை. மழை நன்கு பெய்ததால் எங்களால் விளையாட முடியவில்லை. எனக்கு பால் வேண்டும். எனக்கு பாலம் வேண்டும். எனக்கு பாலும் பழமும் வேண்டும். திருமூலர் 63 நாயன்மார்களில் ஒருவராக கருதப்படுவர். அவர் 15 சித்தர்களில் ஒருவராக கருதப்படுவர். திருமூலர் 63 நாயன்மார்களுள் ஒருவராகவும் 15 சித்தர்களில் ஒருவராகவும் கருதப்படுவர். அடுத்து அறநெறிகளை கூறும் நூல்களை கற்க வேண்டும். அவை கூறும் கருத்துக்களை பின்பற்ற வேண்டும். அறநெறிகளை கூறும் நூல்களை கற்று அவை கூறும் கருத்துக்களை பின்பற்ற வேண்டும். அடுத்து குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு எக்கால கண்ணி நூலை ஏற்றியுள்ளார். நந்தீஸ்வர கண்ணி நூலை ஏற்றியுள்ளார். குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு எக்கால கண்ணி நூலையும் நந்தீஸ்வர கண்ணி நூலையும் ஏற்றியுள்ளார். அடுத்து அறிந்து பயன்படுத்துவோம். ஒரு கொஷின் பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து கொஷின்ஸ் கேட்டு ஆன்சர் இது பண்ணுற மாதிரி. விபத்துக்களை எவ்வாறு தவிர்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு இந்த ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் தான் ஆன்சர். அடுத்து கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவை. செகண்ட் கொஸ்டின் தீயணைப்பு வாகனம் அவசர சிகிச்சை ஊர்தி ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளித்து அவை தடையின்றி செல்வதற்கு கண்டிப்பாக வழிவிட வேண்டும். அடுத்த கொஸ்டின் சாலை சந்திப்புகளில் எவற்றுக்கு முதலிடம் தர வேண்டும். 3 கொஸ்டின் அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலை ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். இது 3 கொஸ்டினுக்கான விடை. அடுத்து
மலை சாலைகளை பின்பற்ற வேண்டிய விதிமுறையாவது. இது லாஸ்ட் பேராகிராஃப் தான் ஃபோர்த்து க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அப்புறம் வாகன செலுத்தும் முறையை எழுதுக. ஃபஸ்ட் ரெண்டாவது பேராகிராஃபும் மூணாவது பேராகிராஃபும் அஞ்சாவதுக்கான ஆன்சர். அடுத்து கடிதம் எழுதுக. புத்தகம் வாங்கி அனுப்புமாறு உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக. அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த கடிதத்தை. அடுத்து மொழியோடு விளையாடு. ஒரு எழுத்து சொல் ஆ பூ, இரண்டு எழுத்து சொல் மாடு வாழை, மூன்று எழுத்து சொல் கன்று தண்டு, நான்கு எழுத்து சொல் கழுத்து வாழை இலை, ஐந்து எழுத்து சொல் மெய்ச்சல் கன்றுகள். அடுத்து நிற்க அதற்கு என் பொறுப்புகள். அறக்கருத்துக்களை படித்து வாழ்வை பின்பற்றுவேன். அறுவாழ்வு வாழ்ந்த சான்றோர்களை பற்றி அறிந்து போற்றுவேன். அடுத்து கலை சொல் அறிவும் தொண்டு சேரிட்டி, ஞானி தத்துவம் ஃபிலாசபி, நேர்மை இன்டிகிரிட்டி, பகுத்தறிவு ரேஷனல், சீர்திருத்தம் ரீஃபார்ம். அடுத்ததாக திருக்குறள். சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க. ஆண்மையின் கூர்மை டேஷ் பகைவருக்கு உதவுதல். வறுமை எந்த காலத்தில் டேஷ் குறையாமல் வாழ வேண்டும் ஊக்கம். அடுத்து பெருஞ்செல்வம் என்னும் சொல்லை பிரித்தெடுத்து கிடைப்பது. பெருமை குற்றல் செல்வம். ஊராண்மை என்னும் சொல்லை பிரித்தெடுத்து கிடைப்பது. ஊர் குற்றல் ஆண்மை. திரிந்து கூட்டல் அற்று என்பதனை சேர்த்தது கிடைக்கும் சொல் திரிந்தற்று. பொறுத்துக இன்பம் தருவது பண்புடையவர் நட்பு. நட்பு என்பது சிரித்து பகில மட்டுமன்று பெருமை அளிப்பது. குன்றன் மணியளவு தவறு. பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம். பயனின்றி அழிவது நற்பண்பில்லாதவன் பெற்ற பெரு செல்வம். அடுத்து குருனா எது பெருமையை தரும் பக்கம் 188 இருக்கு விடை. குருவினா 1. காட்டு முயலை வீழ்த்திய அம்பினை ஏந்தியதை விட யானைக்கு குருவை தவறிய வேலை ஏந்துவது பெருமை தரும். இது குருவினா 1 விடை. அடுத்து நண்பர்களின் இயல்பை அளந்து காட்டும் அளவுகோல் எது. பக்கம் 189 இருக்கு. நமக்கு வரும் துன்பத்திலும் ஒரு நன்மை உண்டு. அத்துன்பமே நமது நண்பர்களின் உண்மையான இயல்பை அளந்து காட்டும் அளவுகோலாகும். இது குருவினா 2 விடை. அடுத்து இவ்வுலகம் யாரால் இயங்குவதாக திருக்குறள் கூறுகிறது. பக்கம் 189 இருக்கு. பண்புடைய சான்றோரின் வழியை நடப்பதால் தான் இவ்வுலகம் இன்னும் இயங்குகிறது. இல்லாவற்றால் மண்ணுக்குள் பொடிந்து அழிந்திருக்கும். இது குறிப்பிட 3 விடை. அடுத்து நட்பு எதற்கு உரியது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். பக்கம் 188 இருக்கு விடை. நட்பு சிரித்து பேசி மகிழ்வதற்கு மட்டும் உரியது அன்று நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருந்துவதற்கும் உரியது. குருவினா 4 விடை. அடுத்து படத்திற்கான பொருத்தமான குரலை எழுதுக. ஒரு படக்குறத்திற்கான அதற்கு பொருத்தமான குரல் எழுதியிருக்காங்க. காண முயல் எய்திய அம்பினால் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. அந்த படத்தை கேட்டு திருக்குறள் இதுதான். இதோட 8th யூனிட்டோட புக் பா க்வெஸ்சன்ஸ் எல்லாம் முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.